ஏகாதிபத்தியம் வரையறு. ஏகாதிபத்தியம் என்பது ஒரு நாடு பிற நாடுகளின் பகுதிகளை வலுக்கட்டாயமாக வென்று அவற்றை தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வருதல், அல்லது ஒரு நாட்டின் ஆட்சி மற்றொரு நாட்டின் மீது திணிக்கப்படுதல், அல்லது ஒரு நாடு மற்றொரு நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார அதிகாரங்களை தன்வசப்படுத்தி அந்நாட்டின் இயற்கை வளங்களை பயன்படுத்திக் கொள்ளுதல் ஆகும். காலனி ஆதிக்கம் என்றால் என்ன? காலனி ஆதிக்கம் என்பது குடியேற்றங்களை அந்நிய நாட்டில் ஏற்படுத்தி அதன் இயற்கை வளங்களை சுரண்டுதல் ஆகும். மேலும் இது உள்நாட்டு பெரும்பான்மையினருக்கும் அந்நிய சிறுபான்மையினருக்கும் இடையில் ஏற்பட்ட நிரடலான உறவு ஆகும். இராணுவ ஏகாதிபத்தியம் பற்றி எழுதுக. நாடுகள் தங்களின் படைகளை அனுப்பி மற்ற நாடுகளில் ஆதிக்கத்தை ஏற்படுத்துவதை இராணுவ ஏகாதிபத்தியம் என்கின்றோம். எடுத்துக்காட்டாக, அமெரிக்கா ஈராக்கின் மீது படையெடுத்து அங்கு தன் நாட்டிற்கு சாதகமான ஒரு அரசை ஏற்படுத்தியது. ஏகாதிபத்தியம் தோன்ற தொழில் புரட்சி எவ்வாறு முக்கிய காரணமாக அமைந்தது? தொழில் புரட்சியினால் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு துறையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. ரயில்வே துறையில் ஏற்பட்ட முன்னேற்றம் மூலப்பொருட்களை தொழிற்சாலைகளுக்கும் விற்பனை பொருட்களை சந்தைக்கும் விரைவாக எடுத்து செல்ல பேருதவி புரிந்தது. ஐரோப்பிய நாடுகளில் தொழில் பாதுகாப்பு சட்டம் பின்பற்றப்பட்டதால் உள்நாட்டு சந்தைகளில் தங்களின் பொருட்களை விற்க இயலவில்லை. தொழில் புரட்சி வளராததின் காரணமாக ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க குடியேற்ற நாடுகள் நல்ல சந்தைகளாகவும் மூலப்பொருட்களை அளிக்கும் இடங்களாகவும் செயல்பட்டன. எனவே ஐரோப்பியர்கள் அந்நாடுகள் மீது உரிமை கொள்ள விளைந்தனர். இவ்வாறு தொழில் புரட்சியானது ஏகாதிபத்தியம் ஏற்பட முக்கிய காரணமாக அமைந்தது. பொருளாதாரம் அல்லது வரி கட்டுப்பாட்டை பற்றி எழுதுக. சில சமயங்களில் வலிமையான ஒரு நாடு வலிமை குறைந்த ஒரு நாட்டில் ஒத்த பொருளாதார அதிகாரங்களை தன் பயன்படுத்திக் கொள்ளுதல் பொருளாதார அல்லது வரி கட்டுப்பாட்டு முறையாகும். உதாரணமாக, முதலாம் உலக போருக்கு முன் துருக்கியில் அனைத்து பொருளாதார அமைப்புகளும் ஆட்டோமான் பொதுக்கடன் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த நிர்வாகத்தில் இருந்த அனைவருமே ஐரோப்பிய அதிகாரிகள் ஆவர். ஒப்படைப்பு முறை பற்றி சுருக்கமாக எழுதுக. ஒப்படைப்பு முறையானது 1919 ஆண்டு நடைபெற்ற பாரிஸ் அமைதி மாநாட்டில் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஜெனரல் ஜான் ஸ்மித் என்பவரின் ஆலோசனைப்படி உருவாக்கப்பட்டது. முந்தைய கால குடியேற்ற நாடுகளில் பலவும் பிற்படுத்தப்பட்ட பகுதிகளும் சர்வதேச சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. இச்சங்கம் சில கட்டுப்பாடுகளுடன் இத்தகைய நாடுகளை பராமரிக்கும்படி பல நாடுகளிடம் கேட்டுக்கொண்டது. இத்தகைய நாடுகளை நிர்வாக ஒப்படைப்பு ஏற்ற நாடுகள்